இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளின் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிது பி மார்க்கெட் முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பாட பிரிவுகள் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் டக்குனு காயோ நச்சனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிராயிங் பி யூ

எங்களுக்கு சீட்டுகள் அதிகம் வேணும் ஆறு சீட்டு வேண்டாம் போராடி தான் இந்த சீட்டையை பெற்றிருக்கீங்களா இல்ல வாழ்க்கையே போராட்டம் தானே எங்களை போன்ற வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஏதாவது ஒரு கட்சி நாங்கள் சனாதனவாதியிடம் கூட்டணி வைக்க மாட்டோம் குறிப்பாக பிஜேபியிடம் கூட்டணி வைக்க மாட்டோம் பாமகவிடம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அறிவித்த யாராவது ஒரு தலைவர் தமிழகத்தில் இருக்கின்றாரா

நீங்கள் சீட்டு கொடுக்கும் போது தான் கீழே வந்து பரவலாக வந்து வேலை பார்ப்பேன் அதாவது ஓட்டு போகிற ஒரு மக்கள் யாருன்னா தலித்து மக்களுங்க அடுத்த சமூகம்லாம் போய் போடுறாங்களா போடலான்னு தெரிய முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டுகளை போய் போடக்கூடிய ஒரே சமூகம் தலித் சமூகம் ஒரு மன வருத்தம் உங்க தலைவருக்கு இருக்கு உங்களுக்கும் இன்னமும் இருக்கப்போ மன வருத்தத்தோடு தான் நான் கையெழுத்திட்டேன் புரட்சியால் அம்பேத்கர் அவர்கள் பூனா கையெழுத்த விடும்பொழுது என்ன ஒரு மன அவர் கையெழுத்துட்டாரோ காந்திக்கு முன்னால் அதே மன வருத்தத்தில் தான் கையெழுத்திட்டு இருக்கிறோம்

உடனே தலைவர் ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி எங்கே எதுவும் நம்ம நம்ம வந்து சீட்டோ 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 கையெழுத்திடுவோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்தை அமர செய்தால்தான் சனாதனத்தை வேறறுக்க முடியும் ஜனநாயகத்தை வென்றெடுக்க முடியும் வாங்கி இந்த தலைவருடைய முகமே ஒரு பாமகவுக்கு எதிர் மனநிலை உடைய கோரிக்கட்சி

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் ஆனால் அதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிபிறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் நாம் பார்க்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு சங்கத்தமிழன் நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு சங்கத்தமிழன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க திமுக கூட்டணியில் ஆறு தொகுதிகள் ஆறு சீட்டு வந்து உங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க முதல்ல வந்து பனிரெண்டு சீட்டுக்கு மேலே கேட்டிருந்தீங்க கடந்த தேர்தலில் பத்து சீட்ல நின்றுருந்தீங்க அதுக்கு முன்னாடி இருபத்தி ஒரு சீட்டில் இந்த முறை ஆறு சீட்டு ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறதா இல்லை கொஞ்சம் வளர்ச்சியில பின்தங்கி இருக்கா ஒவ்வொரு தேர்தலுக்கும் சீட்டுகள் குறைந்து கொண்டே இருக்கிறது அதாவது சீட்டு எத்தனை சீட்டு மேலே வாங்கியிருக்கலாம் ஆனால் வெற்றி பெற்றோமா அப்படின்றது முக்கியம் இப்போ இதில் வாங்கியிருக்கிற ஆறு சீட்டுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சீட்டு இன்னமும் சொல்ல போனோம்னா ஆழ்ந்து யோசித்து சொல்ல போனோம்னா இப்போ எங்கள் தலைவர் வந்து தலை ராவணன் மாதிரி பத்து சீட்டு கேட்டு பத்து சீட்டு நின்றார் ஆனால் ராவணனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் ராவணன் கொல்லப்பட்டார் சதி செய்து கொல்லப்பட்டார் ஆனால் இன்றைக்கி வந்து இயற்கையின் விதியின் பிரகாரம் ஆறு படையாக வாங்கியிருக்கிறாரு அதை நான் அப்படி தான் பார்க்குறேன் ஆறு சீட்டு வாங்கியிருக்கிறாரு இது ஒரு மாபெரும் வெற்றியாக அது கருதப்படும் இன்னைக்கு கூட நிகழ்காலத்தில் ராவணன் பேசுகிறாங்க பேசுகிறேன்னு சொல்லப்பட முடியாது ஆனால் இன்றைக்கும் அரசியலை வந்து முருகனை வந்து பெருசாக வச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் முருகனுக்கு தூக்கிட்டு போனால் அவங்களுக்கு முருகன் க கருணை காட்டலை ஆனால் எங்களுக்கு ஆறு சீட்டு கிடச்சிருக்கதே நாங்கள் ஆறுபடை வெற்றியாகத்தான் கருதுகிறோம் சரி திமுக கூட்டணியில் பத்து சீட்டுக்கு மேலே கேட்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு புறம் சீட்டு ஆறு சீட்டுன்னொடனே நேற்றைக்கு வந்து அம்பேத்கர் திடல் எதிரில் வந்து உங்களுடைய கட்சி அலுவலகம் எதிரில் வந்து ஒரு போராட்டத்தை எல்லாம் நடத்துனீங்க கோஷங்கள்லாம் எழுப்புனீங்க எங்களுக்கு சீட்டுகள் அதிகம் வேணும் ஆறு சீட்டு வேண்டாம்லான்ட்டு போராடி தான் இந்த சீட்டையை பெற்றிருக்கீங்களா இல்லை வாழ்க்கையே போராட்டம் தானே விடுதலை சிறுத்தை வரலாறு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு போராட்டமாக தான் இருக்குது எல்லாமே தானாக நிகழும் அப்படி நம்ம பார்க்க முடியாது புரட்சி கூட வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுவதுதான் புரட்சி தானாக வருவதில் புரட்சின்னு மாவோ அவர்கள் சொல்வார்கள் அந்த வகையில் எங்கள் வரலாறு ஒரு போராட்டம் இன்னும் நீங்கள் நிகழ்வு காலத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு ஆதரன் டிவியில் வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து ஆண்டு காலமாக அறம் சார்ந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் நான் மட்டுமல்ல உலக தமிழர்களே அறிவார்கள் அந்த வகையில் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன் முக்கியமான கேள்வி நீங்கள் அதுக்கு பயிற்சி சொல்லணும் ஏன்னா இன்றைய அரசியலில் அதுவும் குறிப்பாக தமிழக அரசியலில் எந்த ஒரு தலைவனாவது நாங்கள் வந்து இவங்களோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு யாராக சொல்லியிருக்கிறாங்களா டிஎமிக்க சொல்லியிருக்கலாம் நாங்கள் ஏடிஎம் கிட்டே கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஏடிஎமிக்க சொல்லலாம் நாங்கள் டிஎம் கிட்டே கூட்டணி வைக்கணும் மாட்டோம் என்று பிஜேபி சொல்லலாம் நாங்கள் காங்கிரஸ் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று காங்கிரஸ் சொல்லலாம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஆனால் எங்களை போன்ற வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஏதாவது ஒரு கட்சி நாங்கள் சனாதனவாதியிடம் கூட்டணி வைக்க மாட்டோம் குறிப்பாக பிஜேபியிடம் கூட்டணி வைக்க மாட்டோம் பாமகவிடம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அறிவித்த யாராவது ஒரு தலைவர் தமிழகத்தில் இருக்கின்றாரா சொல்லுங்க எந்த கட்சியும் கிடையாது எந்த கட்சியும் கிடையாது அப்ப இது வந்து ஒரு கோட்பாட்டு ரீதியான யுத்தம் தான் இந்த யுத்தம் வந்து பகவான் புத்தர் ஆரம்பித்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் இப்ப இந்த ஆறு சீட்டு கூட வந்து தலைவர் ஓப்பனா சொல்றாங்க இதை மறைச்சு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல நாலு சீட்டு தான் கொடுப்போம் சொன்னாங்க இதே இடத்துல நீங்களே சொன்னீங்க ரெண்டு சீட்டு தான் உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க சொன்ன இதே கேட்டீங்க அப்ப அது உண்மையாக கூட இருந்திருக்கலாம் நாங்க

நாம் பத்து சீட்ல நிற்கிறோமா இல்ல பன்னெண்டு சீட்ல நிற்கிறோமா இல்ல ஆறு சீட்ல நிற்கிறோமா எத்தனை சீட் இருந்தாலும் நாங்கள் சொந்த சின்னத்தில் தான் நிற்போம் இது எங்களுக்கு ஒரு ரெஸ்க் தான் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு கடினமான ஒரு போராட்டம் தான் ஏன்னா சின்னம்ன்றது ரொம்ப முக்கியம் இருந்தாலும் கூட எங்களுக்கு தன்மானம் என்பது ரொம்ப முக்கியம் தன்மானத்திற்காகத்தான கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கான நீதி கிடைக்கலன்னு கமலஹாசன் வருத்தப்படுறார் சார் என் தம்பி திருமாவளவன் இங்கே இருக்க வேண்டியவர் ஆனா அவருக்கான நீதி கமலஹாசன் வருத்தப்படலங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் வருத்தப்படுறேன் ஒவ்வொரு தொண்டனுமே என்ன திமுக கொடுத்தத பத்தி கமல் பேசுறாரு வருத்தப்படுறாருக்காக வருத்தப்படுற அவர் பேசுவதில் கூட உள்ள அரசியல் இருக்கலாம் நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு கொடுத்துச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் மட்டுமல்ல முக்கியமான தலைவர்களை என்கிட்ட பேசுறாங்க இல்லங்க கூட கொடுத்துருக்கணுங்க அது என்ன காரணம்னு தெரியல உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் வந்து எப்படிதான் பத்து சீட்டு கொடுத்துருக்கணும் ஐயா காலத்தில் கொடுக்கப்பட்டதுன்னு அவங்களே வருத்தப்படுறாங்க அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐபேக் ஒரு காரணம் அவர் அது அதுதான் காரணம் என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட அது உறுதியாக கூட இருக்கலாம் என்று பரவலான செய்திகள் வந்து கொண்டிருக்கு ஐபேக் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை தடுத்துருச்சு இருக்கலாம் ஒருவேளை இருக்கலாம் எப்படின்னா தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் வந்து எப்படி இருந்தாலும் வந்து விடுதலை சிறுத்தையில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றவர் அவருடைய தந்தையாரை போலவே டாக்டர் கலைஞர் கருணாநிதியை போலவே அந்த வகையில் நிச்சயம் அவர் வந்து பத்து சீட்டுக்கு மேலே கொடுக்கலாம் என்று எண்ணி இருக்கலாம் ஏன்னா கட்சிக்காரர்கள் கூட நினைக்கிறாங்கல்ல கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டையும் நினைக்கிறாங்க ஏன்னா நீங்கள் சீட்டு கொடுக்கும்போது தான் கீழே வந்து பரவலாக வந்து வேலை பார்ப்பேன் அதாவது ஓட்டு போகிற ஒரு ஒரு மக்கள் யாருன்னா தலித்து மக்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்னைக்கு ஓட்டு மற்ற சமூகம்லாம் போய் போடுறாங்களா போடலாம்னு தெரிய முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டுகளை போய் போடக்கூடிய ஒரே சமூகம் தலித் சமூகம் அப்போ தலித் சமூகம் மனநிலை உடைந்தார்கள் என்றால் அது வந்து ஓட்டாக மாறாது அப்போ அவங்க நினைத்திருக்கலாம் ஓட்டு நம்ம எப்படி இருந்தால் பத்து சீட்டு கொடுக்கலாம் என்று நினைத்து நாங்கள் இன்னும் கூட நினைக்கிறோம் அக்ரிமெண்ட் தானே போட்டிருக்காங்க நான் அந்த இடத்துல சொல்றேங்க இந்த ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க நீ பாருங்க இன்னொரு ரெண்டு சீட்டு கிடைக்கும் ரெண்டு சீட்டு உறுதியா கொடுப்பார் ஏன்னா அவர் யோசி பார்ல இல்ல ஒரு தனியா வந்து கையெழுத்து ஆயிடுச்சு அதுக்கு பிறகு ஏன் குடுக்க கூடாது என்ன ஒப்பந்தம் என்ன இன்டர்நேஷனல் ஒப்பந்தம் வாங்க இல்ல உலக லெவல்ல ஐநா சபையில போட்ட ஒப்பந்தமா ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அவ்வளவுதான் ஒப்பந்தம் வந்து நீ எத்தனை சீட் ஆறு சீட்டுக்கு இப்ப அவரே நினைக்கலாம்ல இப்படி இருக்கு ஒரு மனவருத்தம் உங்க தலைவருக்கும் இருக்கு உங்களுக்கு இன்னமும் இருக்கு அப்போ தலைவர் தெளிவா சொல்றாரு ஒரு மனவருத்தத்தோடு தான் நான் கையெழுத்திட்டேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பூனா கையெழுத்து விடும் பொழுது என்ன ஒரு மனவருத்தத்தில் அவர் கையெழுத்திட்டாரோ காந்திக்கு முன்னாள் அதே மன வருத்தத்தில் தான் கையெழுத்துட்டு இருக்கிறோம் ஆனால் மக்கள் நலன் சார்ந்து அதாவது மக்கள் நலன் ஏன் மக்கள் நலன் முக்கியமானதுன்னா இப்போ பிஜேபி எந்த துருவத்தில் எந்த துருவில் வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க எல்லா வியூகத்தையும் அமைத்து வர்றாங்க எல்லா வியூகமும் எல்லாமே பட்டை பலம் பண பலம் எல்லா பலமும் இருக்கு இன்னும் நமக்கு தெரியாத பலம்லாம் ஐடி விங்கு பலம்லாம் இருக்கு எல்லா பலத்தையும் கொண்டு வரும் பொழுது இந்த நேரத்தில் வந்து சிதறடிச்சு போயிடக்கூடாது இல்லை பிஜேபி ஏன் ஒரு தீண்டத்தகாத ஒரு கட்சி மாதிரி நீங்க கொண்டு போய் பார்க்கறீங்க இங்க எல்லாருக்கும் ஒரு சமத்துவம் கிடைக்கணும்னு போராடக்கூடியவங்க தாங்க கீழே இருக்கிறவங்க மேல வரணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த ஒரு நிலையில இருந்து மேல வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கக்கூடியவர் திருமாவளவன் சரிங்களா அந்த கட்சியில் இருந்துட்டு பிஜேபியே அப்போ பாரு தனிமைப்படுத்துற வேலை அவங்கள குற்றம் சொல்ற வேலை அவங்கள புறம் இருக்கீங்க இல்லை அதாவது பிஜேபி வந்து எப்படின்னா அவர்கள் ஆதிக்கவாதிகள் அவங்க தானே நிக்கிறாங்க எங்களை மாதிரி கட்சி இல்லைங்க அதை நீ சொல்றதே தவறுங்க அவர் எப்படிப்பட்ட கட்சினா அவங்க பாசிசவாதி அவங்களுக்கு வந்து பாசிசம் அதாவது அவங்களுடைய முக்கியமான நோக்கமே அப்போ அப்படிப்பட்டவர்கள் என்ன ஒரு திட்டம் போடுறாங்கன்னா எல்லா இடத்தையும் பிடிச்சாச்சு தமிழ்நாட்டை மட்டும் பிடிக்க முடில ஏன்னா திராவிடம் தமிழர்கின்ற ஒரு பெரிய கோட்பாடு இருக்கிறதுனால அவங்க கோட்பாடு எடுபடலை அப்போ இங்கே சிதறடிப்பதற்கு அதில் முக்கியமாக எங்கள் தலைவரை வந்து சிதறடிச்சிட்டாலே இந்த கூட்டணி ஆல்மோஸ்ட் வெளியில் போயிடும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் எங்கள் தலைவரை எப்படியாவது வெளியில் போகணும்னு பல வேலையும் செய்தாங்க பல வேலைகள் இருந்தாலும் கூட தலைவர் அனைத்து துயரங்களையும் துன்பங்களையும் தாங்கி கொண்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு பாஜக என்ன வேலை செய்யுது சொல்லுங்க இந்த கூட்டணியை சிதறடிச்சு அதை ஓட்டு வங்கியாக மாறாமல் எப்படி இவர் வந்து முதல்வர் ஆயிடுவார் ஆகக்கூடாது அப்படின்ற பல வேலைகள் ஸ்டாலின் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு பாஜக நினைக்குது அது ஓப்பனாவே அவங்க பேசுறாங்க ஆமா அதிமுகவும் பேசிட்டு இருக்கு பாஜகவும் சொல்றாங்க ஸ்டாலின் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு வெளிப்படையா பேசுறாங்க நான் என்ன கேட்கிறேன் உங்க கூட்டணிக்குள்ள நீங்களே ஒரு முடிவு முடிவுக்கு வரமாட்டேன் சார்

என்னைக்கு நம்பிக்கை இருக்கு என்னைக்கு சின்ன பிரச்சனை இருக்கு ரைட்டு பன்னெண்டா இருபதா இருபத்தி ரெண்டா அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அந்த பிரச்சனை சுமூகமா பண்ணி ஒரு கடைக்கு போறீங்க அது மாதிரி போனவே வாங்கிடறேமா பேசுறோம்ல நூறு ரூபாய் துணியை வந்து இவ்வளவு இந்த தொகுதி பங்கீடு விஷயத்துல இவ்வளவு விஷயம் ஃபேஸ் பண்றீங்க ஆரம்பத்திலே மன வருத்தம் அடையறீங்க கண்ணீர் விடுறாங்க காங்கிரஸ் கட்சி தலைவர் கண்ணீர் விடுறாரு நீங்க போராட்டம் பண்றீங்க அவங்களும் ஒரு போராட்டத்தை முன்னாடி இதெல்லாம் மீறி தேர்தல் காலத்துல நீங்க எல்லாம் எப்படி பிரச்சாரம் ஒன்னா சேர்ந்து பண்ண போறீங்க எப்படி வெற்றிக்காக பாடுபடுறது எல்லாமே முடிவாயிரும்ல இப்ப நாங்க எப்படி செட்டில் ஆயிட்டோம்ல நாங்க இப்ப வந்து ஆறு தூதி நம்மே சரி ஓகே ஆறு தூதி வெற்றி பெறும்ன்ற ஒரு மனலிக்கு வந்துட்டோம் அதே மாதிரி எல்லாருமே வந்துருவாங்க வராம வெற்றி பெறும் போது அப்ப எதிரிகள் வந்து வெற்றி பெற கூடாதுல்ல எங்கிட்ட அதாவது களத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆயிரம் குழப்பம் செயல்படுவீங்களா இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு நடைமுறை

சமத்துவம் இல்லை என்றால் நாங்கள் எப்படி தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து பயணித்து இருக்கிறோம் இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற கட்சி எந்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு ஆறு மாதங்கள் மட்டுமே நாங்கள் வந்து பயணி ஏடிஎமிக்கோட தொடர்ந்து பயணிக்கிறோம் இன்னமும் கூட ஒரு நல்ல எண்ணத்தில் பேட்டி தலைவர்கிட்ட எடுத்துருக்கிறீங்க தலைவர் வந்து எண்ணிக்கையெல்லாம் பாக்குறது இல்லைங்க அவர் நம்பிக்கையை பார்ப்பார் இன்னமும் சொல்ல போனால் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதாவது நாங்களும் அம்மா ஜெயலலிதா அம்மா விட்டு வெளியில் வந்தேன் பாத்தீங்களா அந்த அம்மா எல்லாரையுமே வைவாங்க அம்மா புரட்சி தலைவி அம்மா சொன்னது என்னன்னா தம்பி அரசியலில் அவசரப்பட்டு விட்டார் அந்த அம்மா சொன்னாங்களா சொல்லி அவசரப்பட்டு விட்டார்னு நாங்கள் வந்து அந்த அம்மாவிட்ட போக முடியாத சதி வேலையில் செய்து யார் தெரியுமா இன்றைக்கி இருக்கிற சசிகலா அம்மையார் தான் சசிகலா அம்மையார் வந்து எங்கள் தலைவரை போய் நேரடியாக சந்திக்க முடியாத அளவுக்கு பல சதி வேலைகளை உண்மையிலே செஞ்சாங்க அது இல்லைன்னா இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதெல்லாம் மீறி தான் தலைவர் இருந்தார் மீண்டும் மீண்டும் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தலைவர் அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு இங்கே வந்துடுறாரு டிஎம்கே வந்துடுறாரு இன்றைக்கி அந்த அம்மையாருடைய நிலைமை என்ன

தளபதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருப்பாரா இல்லையா முதல்வராக இருந்திருப்பாரு இல்லையா அப்ப இயற்கை அங்க ஒரு பெரிய ஒரு செயல் திட்டத்தை காட்டுகிறது இன்னைக்கு கூட அந்த நல்லெண்ணத்துல தாங்க தலைவர் அந்த நல்லெண்ணத்துல தான் நினைச்சிருந்தார்னா வேணாம் போயிட்டு போகுது நம்ம எங்கேயாவது போவோம் ஆறு சீட் நம்ம நிக்கவே வேணாம் நினைச்சிருந்தார்னா இந்த நேரத்தில் வந்து சிதறடிச்சு போயிருங்க எல்லாம் சிதறடிச்சு போய் அவங்க ஒரு கூட்டணியாக போயிட்டாங்கன்னா அப்புறம் சனாதனவாதிகள் வந்து சாதாரண வந்து தலைமை ஸ்டாலின் தோற்கடித்து விடுவார்கள் அப்படி வரக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னமும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட் வெயிட் பண்றாங்க காங்கிரஸ் வெயிட் பண்றாங்க ஏன் தலைவர் மட்டும் ஏத்துக்கிறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா வாங்க நம்ம பிரச்சனை முடிச்சிக்கிடுவோம் இந்த பிரச்சனை நம்ம போய் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு காரணமாக நம்ம வெளியில போயிட்டோம்னா அப்போ வந்து தளபதி ஸ்டாலின் வந்து முதல்வராகாமல் போய் விடும் அப்போ இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு தீங்கு உருவாகும் இந்த தீங்கை வந்து நம்ம காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்ம ஒரு அணி அணை அன்னைக்கு பேட்டியில தான் சொன்னாரு ஒரு அணியில் நம்ம எல்லாருமே தர அப்ப ஒரு இயற்கை நண்பனாக இருந்து இதெல்லாம் நடக்கக்கூடாது இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செயல் திட்டம் நல்லா யோசித்து பாருங்க வரலாறு எடுத்து பாருங்க இன்னைக்கும் கூட நாங்களாலாம் போய் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை போலங்க இன்னைக்கு சொல்றாங்க மக்கள் நல்ல கூட்டணி அப்ப நாங்க வெளியே வந்த பிறகு அந்த காமராஜர் பேர் இயக்கம் நடத்துறாருல்ல காமராஜ் பேர் இயக்கம் பேர் எனக்கு மறந்து போச்சு அவர் அவருடைய நிகழ்வுல தான் எங்க தலைவரும் போயிருக்கிறாரு ஸ்டாலின் ஐயா வந்திருக்கிறாங்க அப்ப இந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா அப்ப மக்கள் கூட்டணி இருக்குது நாமெல்லாம் சேர்ந்து செயல்பட்டால் தளபதியை முதல்வராக்கி விடலாம் இவரே சொல்றாரு அதே மேடையில் அதே மேடையில் அவர் ஐபேக்கிட்ட கேட்கல சுனில்கிட்ட கேட்கல அதே மேடையில் ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள் திருமாவளவன் என்னோடு இருந்தால் நான் முதல்வராவேன் இன்னைக்கு வரலாற்றில் இருக்கு அவர் காமராஜர் பேரக்கத்தின் ஒரு தலைவருடைய குடும்ப நிகழ்வுல நடத்துறாரு அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் நாங்க வந்து வர்றோம் வந்தோமா வந்து முடிச்சதுமே வெற்றி பெற்றோமா இல்லையா பாராளுமன்றத்தில் இந்த வரலாறுலாம் மறைக்கப்படுது அதுதான் உண்மையும் கூட அன்னில நாங்கள் தொடர்ந்து பயணித்து வருகிறோம் எங்கன்னா எந்த இதுவும் இல்லை இப்போ எங்களுக்கு இருக்கிற மன வலிக்கலாம் நாங்கள் வந்து இப்ப தேர்தலே புறக்கணிக்க கூட தயாராக இருக்கிறவங்க சரி புறக்கணிச்சுட்டு வேணாம் சும்மா இருப்போம் நம்ம ஓகே நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி கூட இருக்கலாம் ஆனால் ஏன் நாங்கள் வந்து போறோம்னா முக்கியமான எங்கள் நலனை விட எங்கள் கட்சி நலனை விட மக்கள் நலன் ரொம்ப முக்கியம் அதுக்காகத்தான் எங்கள் தலைவர் வந்து கையெழுத்திட்டார் வேற எந்த காரணமும் இல்லை இதே போராட்டத்தை விடுதலை செய்த கட்சி இங்கே மதுரை இங்கே மட்டும் இல்லை சென்னையில் மட்டும் இல்லை எல்லா ரெடி ஆகிட்டாங்க உடனே தலைவர் ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி எங்கே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டார் வான் பண்ணிட்டாரெல்லாம் செய்யக்கூடாது நம்ம வந்து ஆறு சீட்டோ நாலு சீட்டோ மூணு சீட்டோ ரெண்டு சீட்டோ நம்ம கையெழுத்திடுவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்தை அமர் செய்தால்தான் சனாதனத்தை வேறறுக்க முடியும் ஜனநாயகத்தை வென்றெடுக்க முடியும்னு அறிக்கை கொடுத்திருக்கிறார் சனாதனத்தை வேறறுப்போம் தொடர்ந்து பாஜகவை டார்கெட் பண்றீங்க பாஜக பாஜக ஒழிக்காமல் இந்தியாவிற்கு விடியலை இல்லை பாஜக ஒழித்தாக வேண்டும் சரி இந்த ஆறு தொகுதியில் இதுல எத்தனை தொகுதி தனி தொகுதி பொது தொகுதி நாலு தொகுதி வந்து தலித் தொகுதி தலைவர் சொல்லிட்டாங்க ரெண்டு வந்து பொது தொகுதி ரெண்டு பொது தொகுதி என்னுடைய நினைவு சரியா இருந்தா நான் உங்களோட முதல் பேட்டி எடுத்தது வந்து திரு திருமாவளவன் பானை சின்னத்துல நிக்கும் போது ஓட்டு வித்தியாசங்கள் நிறைய இஷ்யூ ஆகி பன்னிரெண்டு ஒரு மணி வரை போன அப்புறம் ஒரு பேட்டி எடுத்தேன்

வெற்றி பெறுவது உறுதியாக வெற்றி பெறுவோம் ஒரு புது சின்னத்தை நீங்க கொண்டு போய் எப்படி சார் மக்கள் கிட்ட அது கடினம் தானே காலம் தேர்தல் தேதி குறுகலான தேதி ரொம்ப விரைவா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு போது இன்னும் கூட்டணிகளை இன்னும் முடிவாகல உங்க கூட்டணி அப்படின்னு போது எவ்வளவு சீக்கிரம் மக்கள் கிட்ட கொண்டு போக முடியும் எவ்வளவு சீக்கிரம் நீங்க வெற்றி அடைய முடியும் இது இல்ல கொஞ்சம் கடினம் தான் கடினம் இல்ல வந்து இன்னும் எங்களுக்கு மட்டும் இல்லங்க திராவிட முன்னேற்ற கழகத்தையே கடினம் தாங்க சில பேர் அவங்க பாட்டு சொல்லலாம் அதனால ஈஸியா வெற்றி பெற்றுலாம் அப்படி சொல்லலாம் அவங்க வந்து பிஜேபி வந்து என்னென்ன அண்டர்க்ரவுண்டில் பண்ணுறன்றது எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது பதினேழு லட்சம் ஓட்டு வந்து முதியவர்கள் ஓட்டு பால் ஓட்டு அதிகமாக இருக்குது கொரோனா வந்த பேஷண்ட் ஓட்டு அதிகமாக இருக்குது இந்த ஓட்டுக்களை எல்லாம் எப்படியாவது மறைமுகமாக தான் சார்ந்திரு கட்சி கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறார்கள் இன்று காலையில் எனக்கு கிடைத்த செய்தி அதே பல செயல் திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் அவரை வந்து வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு ஈஸியான செயல் இல்லை அதனால வந்து எல்லாருமே ஒற்றுமையா இருந்து நாங்கள் செயல்பட வேண்டும் இந்த தலைவர் வந்து இப்போ நான் என்ன ஒரு இரண்டு நாள்ல வந்து சின்னத்தை வாங்கி கொடுத்து அது என்ன சின்னம்னு நாங்கள் இது கொண்டு வந்துடுறோம் மார்க்கெட்டிங் பண்ணிடுவோம் சசிகலா அவர்கள் அரசியலை விட்டு விலகி இருக்கிறார் நான் வந்து அரசியலை விட்டு விலக போறேன்னு சொல்லிட்டாங்க

பண்ணியிருக்காங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ்எஸ்டி சமதா சைனிக் தல் எங்க நா நாக்பூரில் உருவாக்குனது அதை மையமாக வச்சு இவங்க ஆர்எஸ்எஸ் உருவாக்குனாங்க ஆனால் எஸ்எஸ்சி அழிந்து போய் விட்டது எஸ்எஸ்சி எங்கயுமே இல்ல ஆனா ஆர்எஸ்எஸ் இருக்கு எடுத்த பாயிண்ட் கரு வந்து அம்பேத்கர் தான் எடுக்கிறாங்க ஆனா எடுத்துட்டு இன்னைக்கு வந்து இந்தியா போனா வலுவாக இருக்காங்க என்றைக்குமே நேரடியாக வந்து இப்போ ஒரு ஆளாக மோதலாக இருந்தால் நேரடியாக மோத மாட்டாங்க அவள் மோதல் அனைத்துமே மறைமுகமாக இருக்கு அவளுக்கு வெற்றி மட்டுமே இலக்கு அவங்களுக்கு வேற எப்படின்ற அப்ரோச்சுன்னா பிரச்சனை இல்லை வெற்றி இலக்காகணும் அப்போ சசிகலா இங்கே இருந்தால் பிரச்சனை அப்போ சசிகலா வாப்பாக்கு சசிகலா இங்கே இருந்தால் அங்கே ஓட்டு போகும் ஆப்பாக்கு முடிஞ்சு போச்சு அம்மா அமைதியாக இருமா அமைதியாக இருந்துச்சு சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதுமே பாமகவுக்கு எதிர் மனநிலை உடைய ஒரு கட்சி பாமக இருபத்தி மூணு தொகுதிகள் வாங்கியிருக்காங்க பாமக நிற்கும் தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிற்குமா ஆறு தொகுதி அதாவது பாமா பா பாமகவுக்கு எதிர் மனநிலை உள்ள கட்சி அல்ல விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிர் மனநிலை உள்ளவர்கள் தான் பாமக

தெரியாது உண்மையில எங்க தலைவருக்கு தெரியாதுங்க எங்க தலைவர் வந்து கேட்க மாட்டாருங்க இதே எங்க தலைவர் வந்து பாமக நிற்கிற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிற்குமா ஆமா ஆமா விடுதலை சிறுத்தைகள் வந்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது உரியாது நீதான எந்த இந்த தொகுதி நின்ற முடிவாக இல்லை முடிவாக ஆயிடுச்சுன்னா சில இடங்கள்ல சந்திக்கலாம் அவங்க அவங்க நிறைய வாங்கியிருக்கிறாங்க அவங்க நாங்க ஆறு தானே அதனால ஒரு இடத்துல கிராஸ் ஆகலாம் வன்னியர் இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்துருக்கிறது அரசாணையும் வெளியிடப்பட்டிருந்து ஆளுநரும் அதுக்கு வந்து உறுதியேற்று அவரோ கையெழுத்திட்டு விட்டார் நீங்க சொல்றீங்க திரு திருமாவளவன் அவர் சொல்றாரு இது ஒரு நாடகம்னு அது அவர்களுக்கான உரிமை அதை காலமா அவர் கேட்டுட்டு இருக்காரு அதை வாங்கி கொடுக்கறாரு அவரு கொடுத்திருக்காங்க அதை வந்து அவங்க வந்து மகிழ்ச்சி கடல்லாம் அவங்க பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க திரு திருமாவளவனுக்கு என்ன வருத்தம் ஏன் அது ஒரு நாடகம்னு சொல்றாரு அதை நீ அவருடைய அறிக்கையை முழுமையாக நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த அறிக்கையில் முழுமையாக அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் இது நாடகம் ஏன் நாடகம்னா பத்து முதல்ல வந்து பதினஞ்சு எவ்வளோ வாங்கியிருந்தாங்க பதினஞ்சு பெர்சன்டேஜ் வரைக்கும் வன்னியர்கள் உள்ளே போய்கி அந்த இது இல்லாமல் இருக்கும்போது அதிகமாக நூற்றி எட்டு கம்யூனிட்டிஸ் அதில் வந்து அதிகமாக வாங்கியிருந்தாங்க இப்போ இது வந்து பத்து புள்ளி அஞ்சுன்றதை குறைக்கிறதே இப்போ வந்து பதினஞ்சு பெர்சன்டேஜ் வாங்கி இருந்தவங்கள நீங்கள் குறைச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து நம்பர்ஸ் பெரிய விஷயம் இல்லைங்க இதாங்க சனாதன இதில் பிரிக்கிறாங்க ஏ நீங்க வன்னியரா நீ தனியார் பத்து புள்ளி வந்து நீ என்ன அவனா மீனவரா நீ தனியார் நீ யார் அவனா தனியார்னா அந்த எம்பி ஸ்கூல்லேயே ஒவ்வொருத்தரும் மனநிலைய பிரித்து விட்டுறாங்க அப்போ அந்த மனநிலையெல்லாம் பொழுது அந்த பாஜக உள்ள வர்றதுக்கு ஒரு எளிமையாக இருக்கும் அதுக்கான ஒரு செயல் திட்டம் தான் அந்த செயல் திட்டம் இது நம்பர்ஸ் இல்லை ஆக்சுவலாக சொன்ன போனா வன்னியர்கள் அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்க இடஒதுக்கீடு கோரிக்கின்றது கல்வி வேலை வாய்ப்புல அவங்களுக்கு வந்து முன்னுரிமை பெற்று தரமா அதெல்லாம் எங்க பாஜக வருது எல்லாத்துக்கும் பாஜக உள்ளவரு பாஜக நினைக்காமல் நீங்க தேர்தல் நடத்த முடியாது தேர்தல் என்னைக்கு டேட்டு எப்போ அது ரிசல்ட் எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு இன்னமும் சொல்லப்போனால் போனா நாளைக்கு சூரியன் உதிக்கிறது கூட இந்தியாவுக்குள்ள அவங்க தீர்மானிக்கலாம் அந்த அளவுக்கு அவங்க வலிமையாக இருக்கிறார்கள் அந்த வலிமையை ஒழிக்க வேண்டும் தான் எங்களை மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் பெரிய கட்சிகளோட சேர்ந்து நாங்கள் போராடி கொண்டு வரோம் எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க எதிர்கொள்ள போகிறீங்க இவ்வளோ பயம் இருக்குது பாஜக உண்மையா உண்மையா அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை அவங்க என்னென்ன ஆயுதத்தை எடுப்பாங்கன்றது வந்து பொறுத்திருந்தா பாப்பாங்க ஆனால் அவங்க எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் நாங்களும் ஆயுதத்தை எடுப்பதற்கு தயாராக அறிவு ஆயுதத்தை எடுப்பதற்கு தயாராக தான் இருக்கிறோம் எங்கள் தலைவர் சொல்லுவார் உத்திகளும் திட்டங்களும் உருவாகும் சேர்க்களத்தில் வெற்றி உடன்கிட்டும் கையாளும் உரிய செயல் தந்திரத்தில் அந்த டெக்னாலஜி நாங்களும் பயன்படுத்துவோம் சரி தெளிவாக இருக்கிறோம் எதிர்முனையில் அதிமுக கூட்டணி பலமாக அவங்களும் கூட்டணி அமைச்சு அமைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க இல்ல ஜெயிக்கிறது தான் கஷ்டம் ஏடிஎம் ஜெயிக்கிற ஒரு பெரிய மேட்டரே இல்லை இப்போ ஏடிஎம் இருந்து பிஜேபி மட்டும் தனியாக போட்டேன் இவங்க ஈசி மக்களே விரட்டி விட்டுருவாங்க இந்த அவர் எப்படி ஜெயிச்சாரு இவர் அம்மா புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மூலமாக அவங்க வந்தவங்க அந்த அம்மா இருந்தனால அந்த அம்மா போட்ட பிச்சில் இன்றைக்கி ஆண்டுக்கு இருக்கிறாங்க வரவுமே பிஜேபியை வச்சு அவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பிஜேபி மட்டும் தனியானிக்கணும்னு போய் சொல்லுங்கள் இவர் கதை முடிஞ்சு போச்சு ஆனால் அவங்களே டேரெக்ஷன் அங்கே தான் கொடுக்குறாங்க அதனால் கொஞ்சம் வலிமையாக தான் அவங்க எல்லாம் செட்டப்பில் தான் வர்றாங்க பட் நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்காக அவங்க வந்து இவ்வளவு இந்த கூட்டணியில் கூட சீட்டு வந்து நீ கேட்டதுக்காக சொல்கிறேன் உண்மையான காரணம் அது அது நிறைய பேருக்கு வெளியில் தெரியாமல் தப்பா எடுக்கிறாங்க கூட்டணியில் வந்து இருக்கிற கட்சி கொஞ்சம் குறைச்சி கொடுத்து இது பண்ண காரணம் என்னென்னா எப்படியாவது அதிகமான செட்டில அவங்க வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இதே இப்போ பிஜேபி இது மாதிரி தலையிடலாம் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க பழைய மாதிரி எல்லாமே செய்வாங்க அதே உண்மையான காரணம் நாங்கள் முக்கியமான ஆள்கிட்ட கேட்டான் என்ன போது இதைத்தான் சொல்லுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை சட்டசபைக்கு போகுமா விடுதலை சிறுத்தையில் ஆறு பேர் போகிறாங்க ஆறு படை வீடு அது சொல்லிட்டாங்க ஆறு படை வீடில் போகுது சிறுத்தை அங்கே வந்து ஒழிக்குது சிறுத்தை அங்க சிறுத்தை அங்க ஆமா உருமையா உருவியா நன்றி திரு சங்கத்தமிழன் நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி 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 வணக்கம் நன்றி நன்றி நேரிலே மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்